பதினாறையும் சொல்லலாம், 25 சொல்லலாம், 1+6 ஏழுன்னு புரிஞ்சுக்கணும், 2+5 ஏழுன்னு புரிஞ்சுக்கணும். ஆனா இந்த பதிவுல நாம வந்து குறிப்பா ஏழாம் எண்ணை பற்றி மட்டும் பார்க்க போறோம். ஏன்னா ஒவ்வொரு பிறந்த தேதிக்கும் அதனுடைய தனித்துவம் தன்மைங்கிறது வந்து வேறுபடும், கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். ஏழாம் எண்ணை பற்றி இப்ப நம்ம வந்து தேதிகளாக வரும் பொழுது என்ன மாதிரியான இம்பாக்ட் உண்டு பண்ணும் அப்படிங்கறத பார்க்க போறோம். பொதுவா இதனுடைய நேச்சரை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி, இந்த ஏழுங்கிறது வந்து ஒரு ரொம்ப ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு நம்பர். இது ஒரு ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட வேண்டிய ஒரு அனைத்து விஷயங்களையும் இந்த ஏழாமீன்காரர்கள் தான் முன்னெடுப்பார்கள். ஒரு மக்களால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயங்களை இந்த உலகத்துக்கு சொல்லிட்டு போன மா மனிதர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த ஏழாமீன்காரர்களாக இருப்பாங்க. ஏன்னா உங்களுடைய மன அமைப்பை இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு, நீங்க ஏழாம் தேதிகளில் பிறந்தவர்களாக இருக்கலாம், உங்களுடைய வீட்டு உறுப்பினர்களோ நண்பர்களோ கூட இந்த தேதிகளில் பிறந்தவங்களா இருக்கலாம். இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயங்களை கவனமா கேட்டுவாங்க, ஈஸியா உங்களுக்கு புரியும், ரிலேட் பண்ணிக்க முடியும். இந்த ஏழினுடைய நேச்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா, மனதை அமைதிப்படுத்தி தங்களுடைய மன சக்தியால் மன வலிமையால் புரிந்து கொள்ளவே முடியாத விஷயங்களை புரிந்து கொண்டு மற்ற மனிதர்களுக்கும் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு டீச்சர் மாதிரி, ஒரு குரு ஸ்தானத்துல. அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த ஏழாம் மீன் அப்படிங்கறத வந்து கிரகங்கள் வரிசையில வந்து கேதுவோட சம்பந்தப்படுத்துவாங்க. கேதுவை வந்து ஞான மோட்ச காரகன் அப்படின்னு அந்த அடைமொழியோட தான் அழைப்பாங்க சாஸ்திரத்துல. ஏன் வந்து ஞான மோட்ச காரகன், ஞானம் விஸ்டம் அப்படிங்கறது ஒரு மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ஏன்னா அதுதான் வந்து இந்த மனிதத்துவ தன்மையின் ஒரு உச்ச நிலையை, இறுதி நிலையை எப்படி அடைவது அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வைக்கும். ஸோ அது போன்ற ஒரு ஞான நிலையை அடைவதற்கு இந்த ஏழாம் எண்ங்கிறது மிக மிக ஒரு அற்புதமான சக்தி கொண்ட ஒரு எண்ணாக இருக்கும். அதுவும் இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் ஹைலி கிரியேட்டிவ், ஹைலி இமேஜினேட்டிவ் அண்ட் என்டியூரன்ஸ்ன்னு சொல்லுவோம். சகிப்புத்தன்மைங்கிறது உங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும். நீங்கள் பட்ட வேதனைகள், காயங்கள்லாம் வந்து சாதாரண மற்ற தேதிகளில் பிறந்தவங்க பட்டிருந்தாங்கன்னா வந்து காணாம போயிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். வாழ்க்கையில வந்து சோர்ந்து போய் ஒரு மூலையில உட்காந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதையெல்லாம் தாங்கி தாக்கு பிடித்து நம்ம மீண்டும் மீண்டும் ஓடி நம்மள நிரூபிக்கணும் அப்படிங்கக்கூடிய எண்ணங்கள் படைத்தவர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில வந்து இந்த ஏழாம் எண் அப்படிங்கறத சம்மந்தப்பட்டிருக்கும். அதுவும் குறிப்பா இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு அந்த இன்டியூரன்ஸுங்கிறது வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். இப்போ உங்களுக்கு மைண்ட் லெவல்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆராய்ச்சி சிந்தனைன்னு சொன்னேன் இல்லையா, அதனால உங்களுடைய துறை சார்ந்தே நீங்க இந்தந்த துறையில வந்து நம்ம வந்து காலடி எடுத்து வச்சோம்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்றோம், புள்ளியியல்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி ஒரு பிக் டேட்டா அப்படின்னு இப்போ உள்ள ரீசர்ச் ப்ரொஃபஷன், அது ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணி அதை வந்து பயன்படுத்துவது, அது வியாபார ரீதியாகவோ உங்களுடைய தனி மனித இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கோ பயன்படுத்துவதுங்கிறது வந்து ஏழாம் எண்ணிற்கு கை வந்த கலை. இதுல வந்து பிரபல்யமான ஆராய்ச்சியாளர்களும் இருந்திருக்காங்க, கவிஞர்கள் இருந்திருக்காங்க, நடிகர்கள் இருந்திருக்காங்க, எல்லா பன்முக திறமைங்கிறது வந்து இருக்கும். ஏன்னா சிந்தனை சக்திங்கிறது வந்து இது இப்ப நான் சொன்ன எல்லா விஷயத்துக்குமே பொருந்தக்கூடியது தானே. இப்ப சர் சிவி ராமன் அவர்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆங்கிலேயர்களாலேயே சர்பட்டம் கொடுக்கப்பட்ட ஒரு மேதையவர், அறிவியல் மேதையவர். ராமன் எஃபெக்ட்ங்கிறத இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து பாட புத்தகங்களை குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சர் சிவி ராமன் அவர்கள் வந்து இந்த ஏழாம் எண் ஆதிக்கத்திற்கு உட்பட்டவர் தான். அதே போல ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் தன்னுடைய கவிதைகளால் மட்டுமல்ல ஆன்மீகத்திலும் ஒரு ஆழ்ந்த நிலைக்கு சென்ற ஒரு மனிதர், மாபெரும் மனிதர். அவருடைய பிறந்த தேதியும் இந்த ஏழாம் எண் ஆதிக்கத்திற்கு உட்பட்டது. நடிப்பு துறையில ஒரு மிகப்பெரிய ஒரு மைல் ஸ்டோன் அப்படின்னு சொல்லக்கூடிய சாதனை கல்லை படைத்து அடுத்து வரக்கூடிய கலைஞர்களுக்கும் ஒரு முன்னுதாரணமாய் இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மிகச்சிறந்த லீடராகவும் இருக்கக்கூடிய திரு கமலஹாசன் அவர்கள், அவர்களுடைய பிறந்த தேதிக்கு பின்னாலும் இந்த ஏழாம் எண் அப்படிங்கறது இருப்பதை நம்ம வந்து கவனிக்கலாம். ஸோ இந்த தனித்திறமைகள் எல்லாத்தையும் உருவாக்கக்கூடிய அந்த ஆற்றல்கள் இவங்களுக்கெல்லாம் இருந்ததை வந்து நம்ம ஈஸியா வந்து புரிந்து கொள்ள முடியும். ஸோ உங்களுக்கும் அந்த சக்தி இருக்கு. வாழ்க்கையில எவ்வளவு சோதனைகள் நீங்க அடைஞ்சிருந்தாலும், என்ன ஏஜ் குரூப்ல நீங்க இருந்தாலும்,
ஒருவேளை younger age groupல நீங்க இருக்கிறீங்கன்னா இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் புரிந்து கொள்ளலாம். நீங்க சோ மற்றவர்களை காட்டிலும் நீங்கள் தனித்துவமானவர்கள். அந்த எண்டியூரன்ஸ்ங்கிற அந்த ஒரு குணமே வந்து உங்களை வந்து தாக்குப்பிடிச்சு இருக்க வைத்து உங்களை வந்து உயர்த்தும். ஸோ இது இதோட நம்ம லைஃப் அவ்வளோதானா அப்படின்னு ஏதாச்சும் ஒரு நிலைன்னு இருந்துச்சுன்னா நீங்க இதை விட ஒரு மிகப்பெரிய நிலைக்கு உயர போறீங்க. அதுக்கு தான் இது வந்து காலம் வந்து பாடம் கொடுத்து கத்து கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்க மனசுல வச்சுக்கோங்க. இந்த ஏழாம் எண்ணினுடைய நிறங்கள், இது உங்களுக்கு பொருந்தக்கூடிய நிற அம்சங்கள் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா லைட் ப்ளூ, அப்புறம் இந்த சில்வர் கிரேன்னு சொல்லுவோம், இந்த நிறங்கள்லாம் வந்து உங்களுக்கு வந்து மிகச்சரியாக பொருந்தி போகும். உங்க மனம் என்ன ஓட்டதோட அதே மாதிரி ரொம்ப சுத்தமா இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களை விரும்பக்கூடியவர்கள் பர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுடைய நேச்சுரல் உங்களுடைய விருப்பமே வந்து ஒரு ஒயிட் கலர் அல்லது ஒரு ஹானரான ஒரு விஷயங்கள் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து உங்களுக்கு பிடிக்கும். எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக பேசக்கூடிய மனிதர்களாகவும் நீங்க இருப்பீங்க. மனசுல பட்டதை பழிச்சுன்னு சொல்லிடுவீங்க. உங்களுக்கு அந்த பயம்ங்கிறதே இருக்காது. ஒரு சில பேர் வந்து ஒரு பெரிய இடத்த பார்த்து பயந்துக்கிட்டு ஐயோ அவங்க என்ன நினைப்பாங்களோ அவங்க நம்மளை தண்டிச்சிருவாங்களோன்னு ஃப்ளெக்சிபிளா பெண்ட் ஆகி போவாங்க. நீங்க அப்படிப்பட்ட கேரக்டர்லாம் கிடையாது. அது என்னவா இருக்கட்டும், எனக்கு இது சரியில்லைன்னு படுது, நான் இதை சொல்லியே தீர்வேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நபர் யாரச்சிருக்காங்கன்னா கவனிச்சு பாருங்க. ஏழாம் எண்ணக்காரர்களாக இருப்பாங்க. எம்எஸ் தோனி அவர்களை கூட சொல்லலாம், கிரிக்கெட்டர். அவரு ஒரு கேப்டன் தான் வந்து எல்லா டைப் ஆஃப் இது ஓவர் இருக்கிற மேட்ச்லையும் கப் வாங்கி கொடுத்த கேப்டன் அவர். அதே மாதிரி ரொம்ப ஃப்ரெண்ட்லி நேச்சர், எல்லாரோடையும் இயல்பாக பழகக்கூடியவர்கள். மற்ற மனிதர்களை நீங்கள் வந்து ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்குவீங்க. ஒருத்தவங்க 10 வருஷம் பழகியிருப்பாங்க, அவங்களால புரிந்துக்கவே முடியாது அவர் மனிதர் அந்த மனிதரை. ஆனால் அவர் நண்பராக வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாரு. நீங்கள் 10 நிமிஷத்தில் அவரை பற்றி உங்கள் நண்பர்கிட்ட சொல்லுவீங்க, அவர் கேரக்டர் இது தானே, என்னப்பா நான் 10 வருஷமாக பழகிட்டு இருக்கேன் எனக்கே தெரில நீ எப்படிப்பா கண்டுபிடிச்ச அப்படின்னா அதான் ஏழு. உங்களுக்கு அந்த நேச்சர் வந்து இருக்கும். இட்ஸ் அ காட்ஸ் கிஃப்ட்னே சொல்லலாம். ஸோ உங்களால் சாதிக்க முடியாத விஷயங்கள்ங்கிறது எதுவும் கிடையாது. ஆனால் அந்த ஆரம்பகால சோதனை காலகட்டங்களையெல்லாம் கடந்து நிச்சயம் வந்து சாதனை படைப்பீர்கள். மற்றவர்களுக்கும் ஒரு மிகச்சிறந்த மோட்டிவேட்டராக நீங்கள் இருப்பீங்க. பட் உங்களுக்கான ப்ரொஃபஷன் என்னங்கிறதையும் ப்ராப்பராக டிசைன் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் இப்போ நான் சொன்ன நேச்சர்லாம் வந்து ஒரு சில ப்ரொஃபஷன்ஸ்க்கு மட்டும்தான் செட் ஆகும். ஃபிலாசபி எடுத்துக்கலாம், அல்லது ஒரு காலேஜில் சொல்லித்தரக்கூடிய ப்ரொஃபஸர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த நேச்சர் ரொம்ப அதிகம். ஏன்னா ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளவே முடியாத ஒரு விஷயத்தை எளிமைப்படுத்தி அடுத்தவர்களுக்கு சொல்லித்தரக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்கிறதுனால அது போன்ற துறையையும் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். உங்களுக்கான லக்கி டேட்ஸ், ஒரு சில டேட்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் மிகச்சரியாக பொருந்தும். அந்த தேதிகள் தான் உங்களுக்கு இயற்கையாகவே நல்லது செய்யக்கூடிய நாட்களாகவும் அமையும். அந்த தேதிகளில் உங்களுக்கான முயற்சிகளை நீங்கள் முன்னெடுக்கும் பொழுது அது இயல்பாகவே வெற்றிகளை கொண்டு வந்து உங்களுக்கு தந்துடும். 1, 10, 19 இந்த தேதிகள், 2, 11, 20, 29, 7, 25 இந்த தேதிகளில் உங்களுக்கான முயற்சிகளை நீங்கள் வந்து வைத்து கொள்ளும் பொழுது அது இயல்பாகவே உங்களுக்கு வந்து சக்ஸஸை கொண்டு வந்து கொடுத்துரும். ஸோ இங்கே பார்த்து இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற உங்களில் நிறைய பேர் உங்களுக்கு இந்த 7ஆம் தேதிங்கிறது அமைஞ்சிருக்கலாம். ஆனால் உங்களுடைய பெயர் எண் வந்து எந்த அளவுக்கு வந்து இந்த 7ஆம் எண்ணினுடைய சக்தியை வந்து அதிகப்படுத்தி தருது அல்லது மட்டுப்படுத்துது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க நீங்கள் விரும்புனீங்கன்னா உங்களுடைய முழு பெயர், உங்களுடைய பிறந்த தேதி இது ரெண்டுத்தையும் கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு விடுங்க. நான் இலவசமாகவே அந்த கணிப்பை வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா இது ஒவ்வொரு பர்சனுக்கும் மாறும். ஆனால் பிரத்யேகமாக உங்களுக்கு பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இன்னும் சொல்லப்போனால் உங்களோட நீங்கள் வந்து ஒரு சொந்தமாக ஒரு நிறுவனம் கூட ரன் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். ஸோ அந்த 7ஆம் தேதிகளில் பிறந்தவர்கள் கூட தங்களுடைய நிறுவன பெயர்களை கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அது கரெக்டாக பொருந்தி போயிருக்கா அப்படிங்கிறத பார்த்து சொல்கிறேன். ஏன்னா இயல்பிலேயே வந்து நம்ம சக்ஸஸ் ஃபேக்டர்ஸை அதிகப்படுத்தி கொள்ளும் பொழுது ரொம்ப சிரமப்படாமல், இப்போ நான் சொன்ன அவ்வளோ சிரமங்களையும் படாமல் எளிதாக ஒரு நேர்மையான வழியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை தென்கடிதம் உங்களுக்கு கொடுத்துருக்குன்னே நான் சொல்லுவேன். இது போன்ற தொடர்ந்து நிறைய பதிவுகள் என்னோடது வரப்போகுது. ஸோ நீங்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா என்னுடைய பதிவுகள் வரும்போதெல்லாம் இம்மிடியட்டாக உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் உடனடியாக பார்த்து பயன்பெறலாம்.